இரவு வானத்தில் வெறும் கண்களால் நாம் பார்க்கக்கூடிய கிரகங்கள் வெள்ளி, செவ்வாய், வியாழன் மற்றும் சனி. மற்ற கிரகங்களை பார்ப்பதென்பது வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான். அதிலும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்களை வெறும் கண்களால் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் நம் பூமியிலிருந்து அதிக தொலைவில் உள்ளது. அதனால்தான் அவைகள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. சரி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்கள் பூமியிலிருந்து மிக தொலைவில் உள்ளது, அதனால்தான் நாம் பார்க்க முடிவதில்லை. ஆனால் நம்மால் ஏன் சூரியனிலிருந்து முதல் கிரகமான புதன் கிரகத்தை வெறும் கண்களால் ஏன் அவ்வளவு எளிதாக பார்க்க முடிவதில்லை? வாங்க அதற்கான பதிலை பார்க்கலாம். நம்மில் நிறைய பேர் வெள்ளி கிரகத்தை பார்த்திருப்போம். அதே போல செவ்வாய், வியாழன், சனி கிரகங்களையும் பார்த்திருப்போம். ஆனால் புதன் கிரகத்தை பார்த்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் என்றால் கண்டிப்பாக மிக மிக குறைவானவர்கள்தான் புதன் கிரகத்தை பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. நானும் இதுவரை புதன் கிரகத்தை பார்த்ததில்லை. சரி, ஏன் புதன் கிரகம் நம் வெறும் கண்களுக்கு தெரிவதில்லை என்றால், எப்போதும் புதன் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருப்பதனால்தான் புதன் கிரகம் தெரிவதில்லை. இன்னும் விளக்கமாக பார்ப்போம். புதன் சூரியனிலிருந்து அதிகபட்சமே 70 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில்தான் இருக்கிறது. இதனால் எப்போதும் புதன் பூமியிலிருந்து பார்க்கும்போது புதன் கிரகம் சூரியனிலிருந்து வெறும் 28 டிகிரி தான் சூரியனை விட்டு தள்ளி இருக்கும். அதே புதன் கிரகமானது சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது 18 டிகிரி தொலைவில் தான் இருக்கும். இப்படி சூரியனுக்கு மிகவும் அருகிலேயே இருப்பதால் தான் நம்மால் வெறும் கண்களால் பார்க்க முடிவதில்லை. காரணம் என்னவென்றால், வானத்தில் வெறும் கண்களுக்கு தெரியும் கிரகங்கள் கூட பகல் நேரத்தில் தெரிய வாய்ப்பில்லை. காரணம், சூரியனின் அதிகபட்ச வெளிச்சம் அந்த வாய்ப்பை அளிப்பதில்லை. அதனால் சூரியன் மறைந்து அதன் பின் வானம் இருட்டாக மாற வேண்டும். அதன் பின்புதான் நட்சத்திரங்கள், கிரகங்கள் என அனைத்தும் நம் கண்களுக்கு தெரியும். சூரியன் அடிவானத்தை மெதுவாக நெருங்கி நெருங்கி அடிவானத்தில் இருந்து சுமார் 18 டிகிரிக்கும் கீழே சென்ற பின்புதான் வானம் முழுமையாக இருட்டாக மாறும். அப்போதுதான் இரவு தொடங்குகிறது. 18 டிகிரிக்கு கீழே சூரியன் அடிவானத்தை விட்டு கீழே செல்லும் பொழுது புதனும் 18 டிகிரி சூரியனுக்கு தள்ளிதான் இருக்கும். அதனால் நம்மால் புதனை பார்க்க முடியாது. காரணம், புதனும் சூரியனோடு சேர்ந்து அடிவானத்திற்கு கீழே சென்று விடுகிறது. அதனால்தான். சரி, அப்படி என்றால் சூரியன் அடிவானத்திலிருந்து எத்தனை டிகிரிக்கு கீழே இருக்கும்போது புதன் தெரியும் என்றால், பதில் இதோ. சூரியன் அடிவானத்திலிருந்து ஒரு 6 டிகிரிக்கு கீழே இருக்கும்போது புதன் கிரகம் தெரிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், சூரியன் 6 டிகிரிக்கு மட்டுமே அடிவானத்திற்கு கீழே இருக்கும்போது வானம் முழு இருட்டாக மாறாது. சூரியனின் வெளிச்சம் அடிவானத்தை வெளிச்சமாக வைத்திருக்கும். 18 டிகிரி கீழே சென்ற பின்புதான் வானம் இருட்டாகவே மாறும். அதனால்தான் புதன் கிரகம் அவ்வளவு எளிதாக தெரியவில்லை நம் கண்களுக்கு. அதே போல பூமியில் நாம் எங்கு உள்ளோம் என்பதை பொறுத்தும் புதன் கிரகம் நமக்கு தெரிவதும் தெரியாமல் போவதும் நடக்கும். எப்படி என்றால், பூமியின் அரைக்கோளத்திற்கு மேலே உள்ளவர்கள், இதோ இந்த ரெட் கலர் லைன் போடப்பட்டிருக்கும் இடத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருந்தால், அடிவானம் தெல்ல தெளிவாக இருந்தாலும், காலையிலும் சரி மாலையிலும் இருந்தாலும் கூட ஒருபோதும் புதன் கிரகத்தை பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. அதுவே பூமியின் மத்திய ரேகையில் இருப்பவர்கள், இக்வாட்டர் லைனில் இருப்பவர்கள், இதோ இந்த கருப்பு கோடு போட்டிருக்கும் இடத்தில் 10 to 15 degrees தெற்கே ஜூலை மாதம் கடைசி வாரத்திலும், அதே போல ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலும் புதன் கிரகத்தை பார்க்க அருமையான வாய்ப்பு உள்ளது. மற்ற இனங்களில் இருப்பவர்களுக்கு புதன் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இதோ இந்த முதல் படத்தை பாருங்கள். 50 டிகிரிக்கு வடக்கே இருப்பவர்களுக்கு சூரியன் உதிப்பதும் பின் சூரியன் மறைவதும் இப்படித்தான் தெரியும். அதுவே பூமியின் மத்திய ரேகையில் இருப்பவர்களுக்கு சூரியன் உதிப்பது, மறைவது, அதாவது காலை 6 மணிக்கு சூரியன் உதித்து அதன் பின் சூரியன் இதோ இப்படித்தான் 6 மணிக்கு மாலையில் மறையும். சூரியன் உதயம், மறைவு, இடத்திற்கு இடம் மாறுபடும் என்பது புரிந்து கொண்டோம் நாம். இதனால்தான் பூமியின் ஈக்குவேட்டர் லைனில் இருப்பவர்களுக்கு புதனை பார்க்க வாய்ப்பு அமைகிறது. மீண்டும் அதே படத்தை பாருங்கள். ஜூலை 30 அன்று புதன் அதிகபட்சமாக 27.2 degrees உயரத்தை அடையும்.
அப்போது சாயங்கால நேரத்தில் புதன் தெரியும் சுமார் 10 15 டிகிரிக்கு தெற்கு அட்சரேகையில். அப்போது சூரியன் கிட்டத்தட்ட செங்குத்தாக பயணம் செய்து அப்படியே மறைவது போல தெரியும் நம் பூமியிலிருந்து பார்ப்பதற்கு. சூரியன் அடிவானத்திற்கு கீழே ஒரு 18 டிகிரி கீழே இருக்கும்போது வானம் இருட்டாக மாறிவிடும். அப்போது அடிவானத்திலிருந்து புதன் கிரகம் சுமார் 9 டிகிரிக்கு மேலே இருக்கும் அடிவானத்திலிருந்து. இந்த காட்சி ஜூலை 20 தொடங்கி ஆகஸ்ட் 9 தேதி வரை பார்க்க வாய்ப்பு உண்டு. சில சமயம் புதன் சூரியனை கடந்து செல்லும். அதைத்தான் மெர்குரி டிரான்சிட் என்பார்கள். இதோ இப்படித்தான். கடைசியாக நவம்பர் 11, 2019 அன்று புதன் சூரியனை கடந்து சென்றது. அதை பூமியில் சில பகுதியில் பார்க்க முடிந்தது. அடுத்து இந்த நிகழ்வு எப்போது நடக்கும் என்றால் நவம்பர் 13, 2032 தான். அப்போது டெலஸ்கோப் வைத்திருந்தால் வாய்ப்பு உண்டு.